பதவி விலகுவது தொடர்பில் வெளியாகும் தகவல் உண்மை நிலை என்ன? அடுத்த ஆண்டின் புதிய அரசியல் சாசனம் தினேஷ் குணவர்த்தன. பேருந்து கட்டண அதிகரிப்பு இன்று இரவு வரவுள்ள விசேட அறிவிப்பு. ஓய்வு பெறும் மஹிந்த பிரதமர் ஆனதும் பஸ்ஸில் எடுக்கவுள்ள அதிரடி நடவடிக்கை. இலங்கையில் பெரும் அவலம், உணவுக்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்கள். வாகனங்களின் விலை எப்போது குறையும்? பல்கலைக்கழக மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் புதிய திரிபுகள் உருவாகுவதற்கான சாத்தியம், ஹேமந்த ஹேரத் எச்சரிக்கை. அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சே பதவி விலகவுள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளதாக சிங்கள இணையதளம் ஒன்று நேற்று தினம் இரவு தெரிவித்துள்ளது. ஆனால் சமூகம் ஊடாக கண்காணிக்கும் இணையதளம் இந்த செய்திகள் முற்றிலும் தவறானவை என்று குறிப்பிட்டுள்ளது. இந்த கூற்றுகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்பதை அரசு தலைவரின் பேச்சாளர் கிங்ஸே ரத்நாயக்க உறுதிப்படுத்தியுள்ளார். அரசு தலைவர் முன்னிலையில் எடுக்கப்படும் தீர்மானங்கள் அவரது உத்தியோகபூர்வ சமூக வலைதள கணக்குகளூடாக அறிவிக்கப்படும் என கிங்ஸே ரத்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டில் புதிய அரசியல் சாசனம் உருவாகுவதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்படும் என அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். சீதாவாக்க பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் பங்கு பெற்று உரையாற்றிய போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். மக்களுக்கு அளிக்கப்பட்ட உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். குறைந்த வருமானம் ஈட்டுவோர் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் பெற்றுக்கொள்வதனை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என அமைச்சர் கூறியுள்ளார். வறிய மக்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்களை பெற்றுக் கொடுப்பது குறித்து அரசாங்கம் உறுதிமொழி ஒன்றை வழங்க வேண்டும். எரிபொருள் விலை பெருமளவில் அதிகரித்த நிலையில் பேருந்து கட்டணங்களும் அதிகரிக்கப்பட வேண்டும் என பேருந்து உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதன்படி பேருந்து கட்டண அதிகரிப்பு தொடர்பிலான இறுதி தீர்மானம் இன்று எட்டப்படவுள்ளது. பேருந்து கட்டண அதிகரிப்பு தொடர்பிலான அறிக்கை போக்குவரத்து அமைச்சின் செயலாளரிடம் நேற்று தினம் கையளிக்கப்பட்டது. இதன்படி புதிய கட்டண திருத்தம் தொடர்பிலான அறிவிப்பு இன்று வெளியாகும் என போக்குவரத்து அமைச்சு கூறியுள்ளது. ஆக குறைந்த பேருந்து கட்டணமாக 20 ரூபாயை நிர்ணயிக்குமாறு பேருந்து சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்படவுள்ளது. பசல் ராஜபக்ஷ பிரதமர் ஆனதும் பிரச்சனைகளை தீர்ப்பார் என சிலர் எதிர்பார்த்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஓய்வு பெற்றதன் பின்னர் பிரதமர் பதவிக்கு சத்திய பிரமாணம் ஏற்பதற்காக அவர் மீண்டும் இலங்கைக்கு வருவார் என புதிய தகவல்கள் தெரிவிக்கின்றன எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பசல் ராஜபக்ஷ அமெரிக்காவில் இருந்து வந்தவுடன் அவரை நிதியமைச்சராக்கி எரிபொருள் விலையை குறைப்பதாக அரசாங்கத்தின் பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்ட போதிலும் அவ்வாறு இடம்பெறவில்லை. இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக நாட்டு மக்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர். காலி பெலிககா பிரதேசத்தில் உள்ள அரிசி மொத்த விற்பனை நிலையத்திற்கு முன்பாக அரிசியை கொள்வனவு செய்வதற்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். நேற்று தினம் காலை முதல் காலி பெலிககா பிரதேசத்தில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. அரிசி தட்டுப்பாடு வராது என்ற நம்பிக்கையில் மக்கள் கிடைத்த அரிசியை வாங்கிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலைமை காரணமாக மொத்த வியாபாரங்களினால் வியாபாரிகளுக்கு குறைந்தளவான அரிசியே வழங்கப்பட்டுள்ளது. உலகின் பல நாடுகளில் நிலவும் பொருளாதார நெருக்கடியால் அதிகளவில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களின் விலை உயர்ந்துள்ளது. 2022 பயன்படுத்தப்படும் வாகனங்கள் 2023 ஆரம்பத்தில் விலை குறையக்கூடும் என ஹோக்ஸ் ஆட்டோமேட்டிக் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆனால் அதுவரை பல நாடுகளில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களின் விலை மேலும் உயரலாம் என சுட்டிக்காட்டியுள்ளது. கார் உற்பத்தியாளர்களுக்கு மூலப்பொருட்களை வழங்கும் நிறுவனங்கள் அவற்றின் விலையை உயர்த்தியதால் புதிய காரின் விலையும் உயர்ந்துள்ளது. புதிய கார் உற்பத்தியிலும் குறிப்பிடத்தக்க சரிவு ஏற்பட்டுள்ளதாக ஹாக்ஸ் ஆட்டோமேட்டிக் நிறுவனம் தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களிலும் அம்மாணவர்களை மீண்டும் விரிவுரைக்கு அழைக்க பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. 50% கொள்ளளவுடன் மாணவர்களை விரிவுரைக்கு அழைக்க தீர்மானித்துள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமர்துங்க தெரிவித்துள்ளார். இந்த தீர்மானம் நாளை முதல் அமல்படுத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. COVID-19 நோய் நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டது என்று தற்போது ஒரு முடிவுக்கு வர முடியாது என்றும் எதிர்காலத்தில் புதிய திரிவுகள் உருவாகுவதற்கான சாத்தியம் இருக்கின்றது என்று சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர்.
ஆகவே மக்கள் தமது பாதுகாப்பை தாமே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சுகாதார அமைச்சின் ஊடக பேச்சாளரும் பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகமுமான விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதில் பிரச்சனைகள் இருக்குமாக இருந்தால் அதனை பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுக்கொண்டு முடிந்தளவு விரைவாக மூன்றாம் கட்ட தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என அவர் மேலும் கோரிக்கை விடுத்துள்ளார். கோட்டாபய பதவி விலகுவது தொடர்பில் வெளியாகும் தகவல் உண்மை நிலை என்ன? அடுத்த ஆண்டின் புதிய அரசியல் சாசனம் தினேஷ் குணவர்த்தன. பேருந்து கட்டண அதிகரிப்பு இன்று இரவு வரவுள்ள விசேட அறிவிப்பு. ஓய்வு பெறும் மஹிந்த பிரதமர் ஆனதும் பஸ்ஸில் எடுக்கவுள்ள அதிரடி நடவடிக்கை. இலங்கையில் பெரும் அவலம், உணவுக்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்கள். வாகனங்களின் விலை எப்போது குறையும்? பல்கலைக்கழக மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் புதிய திரிவுகள் உருவாகுவதற்கான சாத்தியம், ஹேமந்த ஹேரத் எச்சரிக்கை.